வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மாதம் அந்த பொதுத் தேர்வுகள் நடத்தப்படாது, மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராகும் வகையில் கூடுதலாக கால அவகாசம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையிலிருந்து ஊடக தளங்களுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செய்திக்குறிப்பு வெளியானது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா சூழ்நிலை காரணமாக செப்டம்பர் 1 பள்ளிகள் திறக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அந்த கனமழை காரணமாக மாணவர்களுக்கு தொடர்ந்து பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இதனால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக பொதுத் தேர்வுக்கு தயாராகும் வகையில் மே மாத முதல் வாரத்தில் இந்த மாதிரி பொதுத் தேர்வுகள் நடத்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து ஊடக தளங்களில் வெளியான தகவல், தமிழக பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் கிடையாது, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெறாது என தகவல் வெளியாகியுள்ளது. மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வகுப்புகள் நடத்தப்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் முழுமையாக கல்வி கற்க இயலாத நிலை உள்ளது. இதனால் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக வசதியாக மே மாதம் பொதுத் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மார்ச்சில் பொதுத் தேர்வு கிடையாது, மாணவர்களுக்கு 10 வகுப்பு மாணவர்கள் +1, +2 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுக்கு தயாராகும் வகையில் 2 மாதங்களுக்கு தேர்வை தள்ளி வைக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு பதிலாக மே மாதத்தின் முதல் வாரத்தில் பொதுத் தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளியாயிருக்கு. ஸோ இது குறித்து நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 தமிழ்நாடு தந்தி சேனலில் வந்து அப்டேட் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊடக தளங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. பள்ளிக்கூடங்களின் பொதுத் தேர்வுகளை 2 மாதங்கள் தாமதமாக மே முதல் வாரத்தில் இருந்து நடத்த பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். முழு தகவல்கள் என்ன சங்கரன்? வணக்கம். கொரோனா காரணமாக தமிழகத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டது. குறிப்பாக 9 முதல் 12 வகுப்பு வரையான மாணவர்களுக்கு செப்டம்பர் 1 தான் பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆனாலும் கூட தற்போது பருவமழை காரணமாக தொடர்ந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வழக்கம் போலவே மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் என்று சமீபத்தில் அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனாலும் கூட தற்போது இந்த முடிவில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் நேரடி முறையில் பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் இன்னும் மாணவர்கள் பொதுத் தேர்வை சந்திப்பதற்கு தயாராகவில்லை என்பது கல்வித்துறை கருத்தாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கும் வகையில் பொதுத் தேர்வை 2 மாதங்களுக்கு தள்ளி வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு கிடையாது என்பது தற்போது புதிய தகவலாக இருக்கிறது. மே மாதத்தில் முதல் வாரத்திலிருந்து இவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும், 3 வகுப்பு மாணவர்களுக்குமே மே மாதத்திற்குள்ளாக நடத்தி முடிக்கப்படும் என்றும் கல்வித்துறை தகவல்களாக இருக்கின்றன. கொரோனா காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்கள் கூடுதலாக படிப்பதற்கு வாய்ப்பை வழங்கும் வகையில் இந்த முடிவை கல்வித்துறை எடுத்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காயத்ரி, கொரோனா ஊரடங்குக்கு பிறகு பள்ளிகள் தற்போது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் மே மாதம் பொதுத் தேர்வு நடத்துவதற்கு பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாக தற்போது அண்மை செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. வழக்கமாக ஏப்ரல் மாதங்களில் இந்த பொதுத் தேர்வு என்பது நடத்தப்படும். ஏப்ரல் முதல் 2 வாரங்களில் இந்த பொதுத் தேர்வு என்பது நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு விடுமுறை என்பது மாணவர்களுக்கு அறிவிக்கப்படும். தற்போது இந்த கொரோனா சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த பொதுத் தேர்வு என்பது மே மாதம் நடத்தப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கீதன். கீதனனுடைய பின்னணி என்ன? தற்போது பள்ளிக்கல்வித்துறை எதன் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க? இன்னும் பள்ளிகள் முழுமையா திறக்கப்படலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பொதுத் தேர்வு அப்படின்றது யார் யாருக்கு? 10, 12 வகுப்புக்கு மட்டுமா, இல்ல 10, 11, 12 இந்த 3 வகுப்புக்கும் சேர்த்து நடத்தப்படும் அப்படின்ற எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக கடந்த காலங்களில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 10, 11, 12 வகுப்புகளுக்கு இந்த பொதுத் தேர்வுகள் என்பது நடத்தப்படுவது வழக்கம். தற்போது இந்த கொரோனா தொற்றின் காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. தற்போது செப்டம்பர் மாதத்தில் 1 முதல் அதாவது 9 முதல் 12 வகுப்பு வரையிலும், நவம்பர் மாதத்தில் 1 முதல் 8 வகுப்பு வரையிலும் வகுப்புகள் தொடங்கப்பட்டன. ஆனால் தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக தொடர்ச்சியாக வகுப்புகளில் செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காரணமாக மாணவர்களுடைய இந்த கற்றல் சூழல் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு மாணவர்களை முடக்கி போட்டியுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது பள்ளிக்கல்வித்துறை ஒரு முடிவு செய்திருக்கின்றது. அதாவது இந்த கல்வியாண்டு என்பது தாமதமாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுத் தேர்வுகளை மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடத்தாமல் மே மாதத்து முதல் வாரத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை தொடங்குவதற்கு தற்போது பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது.
அதன் அடிப்படையில் மே மாதம் தொடங்கி 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு தேர்வுகள் நடத்தப்படும். முதற்கட்டமாக மே முதல் வாரத்தில் 12 வகுப்பு பொதுத்தேர்வு நடத்தப்படும். அதற்கு அடுத்தபடியாக 11 வகுப்புகளுக்கும் அதற்கு அடுத்தபடியாக 10 வகுப்புகளுக்கும் தேர்வுகள் நடத்தப்படும். ஏற்கனவே பாடத்திட்டங்களும் குறைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 10 வகுப்புக்கு 39% பாடங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு 35% பாடப்பகுதிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நடப்பு முந்தைய ஆண்டுகளில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்வு இந்த ஆண்டு மே மாதத்தில் தொடர்ந்து நடத்தப்படும் என்பது பள்ளிக்கல்வித்துறையின் தகவலாக உள்ளது. இதன் இப்ப பள்ளிக்கல்வித்துறை இந்த ஒரு உத்தேச பட்டியலை ஆலோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, இன்னும் பள்ளி மாணவர்களுக்கு 18 வயதுக்கு கீழான மாணவர்களுக்கு யாருக்குமே தடுப்பூசி என்பது செலுத்தப்படவில்லை. இப்ப இருக்கக்கூடிய வல்னரபிள் கேட்டகரி அப்படின்னு பார்த்தா இந்த மாணவர்கள் தான். கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவதற்கு ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் கொரோனா தொற்று அப்படின்ற ரெண்டு அச்சத்திற்கு மத்தியில இந்த பொதுத் தேர்வு குறித்து ஆலோசனையோ அல்லது திட்டமிடலோ கண்டிப்பா எந்த அளவுக்கு பயன் தரும், இன்னொன்னு மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தாதா, மாதாந்திர பருவத் தேர்வு அப்படின்றது மாணவர்களுக்கு கை கொடுக்காதா பள்ளிக்கல்வித்துறையுடைய மதிப்பீட்டுக்காக? அது கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு அப்போது நடைபெற்ற அந்த காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு மதிப்பெண்களை கொண்டு 10 வகுப்பு மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண்கள் என்பது கணக்கிட்டு வழங்கப்பட்டன. அதாவது 12 வகுப்பு பொதுத் தேர்வும் கடந்த ஆண்டு முழுமையாக நடத்தப்படவில்லை. இந்த ஆண்டும் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி, அதாவது இதுக்கு தேர்ச்சி பெற்றதாக தமிழக அரசு அறிவித்தது. இந்த ஆண்டு நடப்பு கல்வியாண்டு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரை இந்த காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள்ல நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தற்பொழுது இந்த திருப்புதல் தேர்வுக்காக மட்டுமே பள்ளிக்கல்வித்துறை தயாராக இருக்கின்றது. எனவே மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவதற்கான அந்த தேர்வுகளுக்கான மதிப்பெண்களை கணக்கிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே நிச்சயமாக மாணவர்களுக்கு ஒரு பொதுத் தேர்வை நடத்துவது என்பதுதான் சரியாக இருக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை கருதுகின்றது. எனவே மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் தேர்வுகள் நடைபெறாத சூழ்நிலையில் பொதுத் தேர்வை நடத்துவதற்கு பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருக்கின்றது. தொடர்ந்து கொரோனா தொற்று குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற மார்ச் மாதங்களில் தொற்று எண்ணிக்கை மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வழங்கி மே மாதத்தில் திட்டமிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் அந்த திருப்புதல் தேர்வை நடத்துவதற்கு ஏற்கனவே அட்டவணை எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மழை காரணமாக பள்ளிகள் தொடங்கப்படாத ஒரு சூழல் இருக்கின்றது. தொடர்ந்து பள்ளிகள் திறக்கப்பட்டவுடன் மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வை வைப்பதற்கு, அதாவது இரண்டு திருப்புதல் தேர்வுகளை வைப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருக்கின்றது. முதற்கட்டமாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஒரு திருப்புதல் தேர்வையும், அதற்கு அடுத்தபடியாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் திருப்புதல் தேர்வை வைத்து அதன் பிறகு மாணவர்களை தேர்வுகளுக்கு தயார்படுத்தி பொதுத் தேர்வுக்கு மாணவர்களை அனுப்புவதுதான் பள்ளிக்கல்வித்துறை திட்டமாக இருக்கின்றது. இப்போதைக்கு அரையாண்டு மற்றும் காலாண்டு தேர்வுகள், ஏற்கனவே காலாண்டு தேர்வு நடத்தப்படவில்லை, அரையாண்டு தேர்வு நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, திருப்புதல் தேர்வு மற்றும் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதன் அடிப்படையில் மாணவர்களை தயார்படுத்தி பொதுத் தேர்வுக்கு மாணவர்களை இட்டுச் செல்வதுதான் தற்போது பள்ளிக்கல்வித்துறையுடைய திட்டமாக உள்ளது. இதன் இப்ப ஏற்கனவே புதிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு வகுப்புக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா போன முறை 30% பாடத்திட்டங்கள் அப்படின்றது குறைக்கப்பட்டது. இப்ப என்ன நிலை, இந்த பொதுத் தேர்வு அப்படின்றது எதன் அடிப்படையில் நடத்தப்படும், எவ்வளவு சதவீதமான பாடத்திட்டங்கள் அப்படின்றது இந்த வருஷம் தளர்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு, மாணவர்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கா, பள்ளிக்கல்வித்துறை அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்களா? ஏற்கனவே இந்த பாடப்பகுதிகள் என்பது கடந்த ஆண்டு குறைக்கப்பட்டன. இந்த ஆண்டும் இந்த பாடத்திட்டங்களை குறித்து ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு ஏற்கனவே இந்த ஆன்லைன் வழியில் மற்றும் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக வகுப்புகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு தற்போது பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி 10 வகுப்பிற்கு 39% பாடப்பகுதிகள் ஏற்கனவே குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலும் 11 மற்றும் 12 வகுப்பு 35% பாடப்பகுதிகள் குறைக்கப்பட்டு அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது மாணவர்களுக்கு இந்த வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் பொதுத் தேர்வுக்கான அந்த கேள்விகள் இடம்பெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்காக மட்டுமே மாணவர்கள் தற்போது தயார்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். 10, 11, 12 ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கு வழக்கமாக ஏப்ரல் மாதங்களில் நடைபெறக்கூடிய பொதுத் தேர்வு என்பது கொரோனா காலத்தை ஊரடங்கை ஒட்டியும் அதன் காரணம் அதற்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் மே மாதம் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது நம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.